கைஸ் குட் மார்னிங் மக்களே, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஆக்சுவலா இந்த இயர் வந்து நம்ம லாஸ்ட் இயர் கொடுத்த சக்சஸ் ரேட்டை விட இந்த வருஷம் சூப்பரா நிறைய சக்சஸ் ரேட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வரோம். சோ நம்ம ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா முந்தா நேற்று 5 ரூபீக்கான பிடிஎஃப் எல்லாம் லான்ச் பண்ணோம். சோ எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா டென்டென்ஸ் முக்கியமா பிரில்ஸ் அண்ட் மெயின்ஸ் மெயின் செட்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ரொம்ப தேடுற மாதிரி இருக்கும். சோ எல்லாமே சேர்த்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு அதை விட ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா இங்கிலீஷ்கான கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸ். நீங்க லாஸ்ட் இயர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு பெய்ட்ல இருந்தது. பட் இந்த வருஷம் இந்த கிராஷ் கோர்ஸ் கம்ப்ளீட்டா ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் தான் நம்ம யூடியூப்ல போக போகுது. ஸோ மெயினா எதுக்காக இப்படி வந்திருக்கோம், எதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற ரீசன் அண்ட் என்ன பண்ண போறோம் அண்ட் இது மூலமா உங்களோட மார்க் எப்படி நம்ம வந்து பூஸ்ட் அப் பண்ண போறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாம். முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக இந்த இங்கிலீஷ்க்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் கொண்டு வந்தோம் அப்படின்ற ரீசன் என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு முந்தின வருஷம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வச்சேன்னு சொல்றேன். மெயினா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்ரோச் பண்ணபடியா தான் இருந்துச்சு. எஸ்பிஐ பிஓ மட்டும்தான் மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல். மத்த எல்லாத்துலயுமே இங்கிலீஷ் ஈஸி டு மாடரேட் லெவல். ஈஸியா இருந்துச்சு ஒரு வேலை இல்ல அப்படின்னா மாடரேட் லெவல்ல. பிஓல மட்டும்தான் பாத்தீங்க எஸ்பிஐ பிஓ அதுவும் ஐபிபிஎஸ் பிஓல ரொம்பவே ஈஸி டு மாடரேட்டா தான் இருந்துச்சு. பட் எஸ்பிஐ பிஓல மட்டும்தான் கண்டிப்பா அவங்க ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா எனக்கு அந்த கால்ஸ்லயா இருக்கட்டும் மெசேஜஸ்லயா இருக்கட்டும் ஈஸியா செக்ஷன் இருந்தாலும் கூட அந்த ஈஸி செக்ஷன்லயும் நம்ம மார்க் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்னா இங்கிலீஷ ஒரு ஃப்ளூக்கா வைக்காம சரி லாஸ்ட் ஒரு 10 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் 15 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லாம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிருந்தாங்கன்னா மட்டும்தான் அதுல 30 மார்க்ஸ். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 எபோ மேக்ஸிமம் வந்து 25 எபோ தான் வந்து கிளியர் பண்ண அவங்க சொன்னது 25 அபோவ் 30க்கு மேல. ஸோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா 30க்கு மேல சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மெயினா எதுனால வந்துச்சு அப்படின்னா க்வெஸ்சன் பேப்பர் ஈஸி தான் ஆனா அதை விட முக்கியமான ஒண்ணு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே சொன்னது டெய்லி டுமிங் செஷன் அட்டெண்ட் பண்ணுவோம் அண்ட் அதை தவிர்த்து மார்க் ஃபுல் மார்க் போடுறப்ப அந்த செக்ஷன்ல இங்கிலீஷ் அட்டெண்ட் பண்ணுவோம். அது தவிர்த்து ஸ்பெஷலானா நீங்க சொன்ன மாதிரி ஆர்சி டெய்லி ஒரு ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுவுமே ஒரு சிலர் பண்ணியிருந்தாங்க ஒரு சிலர் வந்து பண்ணல. பட் மெயினா இந்த டுமிங் டுமிங் செஷன் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன அப்படின்னா மக்களே நம்மளுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பா ஒரு ஆப்டிலியா இருக்கட்டும் ரீசனிங்கா இருக்கட்டும் ஏதோ ஒரு டைம் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும் ஏதோ ஒரு டைம்ல வந்து நமக்கு வந்து டபுள் டிஜிட் மார்க்க கூட டச் பண்ண முடியாத அளவுக்கு சம்டைம்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்றாங்க மெயின்ஸ்ல. பட் நம்ம இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு எபோவ் ஆவரேஜ் லெவல்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேன் 10% நீங்க கான்பிடண்டா இருக்கலாம். எல்லா சப்ஜெக்டுக்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் அதே லெவல் ப்ரையாரிட்டி கொடுங்க. அண்ட் அதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயினா இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கான கிராஷ் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ டுமில் டுமில் நார்மல் டுமில் டுமில் செஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இதுலயும் டுமில் டுமில் மாதிரி தான் ப்ராக்டிஸ் இருக்க போகுது. ஆனால் நார்மலா ரேண்டமா வந்து நம்ம எரர்ஸ் போட்டிங்கா இருக்கட்டும் பில்லர்ஸா இருக்கட்டும் இதெல்லாம் ரேண்டமா க்வெஸ்சன்ஸ் கொண்டு வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இல்ல வந்து நிறைய வெப்சைட்ஸ்ல இதுல இருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த கிராஷ் கோர்ஸ்ல கம்ப்ளீட்டா ஒரு கிராஷ் கோர்ஸ் எப்படி போகுமோ டாபிக் வைஸ் ஸோ அந்த டாபிக் வைஸ் முடிச்சுட்டு எப்படி ஒரு ஃபுல் மார்க் டிஸ்கஸ் பண்ணுவோமோ அண்ட் அதுல எப்படி ரிவிஷன் இருக்குமோ அதே மாதிரி கம்ப்ளீட்டா கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் பெயின்ல தான் வச்சிருந்தோம். பட் இந்த டைம் இது கம்ப்ளீட்டா ஃப்ரீல கொண்டு வரோம். மெயினான மோட்டிவ் என்ன அப்படின்னா கண்டிப்பா இந்த டைம் நிறைய பேர் சக்சஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் என்ன இருக்க போகுது கம்ப்ளீட்டா நீங்க என்னென்ன பண்ணணும் இதுல நீங்க ஹோம்ஒர்க் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த 5 ரூபீக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்து நம்மளோட கனிஷினாலஜிஸ் ஆப்ல அவைலபிளா இருக்கு. நம்ம எக்ஸ்டெண்ட் தான் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. 5 ரூபாய் தான்
பட் இது பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் டிஜிட்ல மாறிடும் ஆஃபர் முடிச்ச பண்ணுவோம். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனிஷினா லாஜிக் ஆப்ல கம்ப்ளீட் பேசிக்ஸ் டு ஹை லெவல் வரைக்கும் வீடியோ கோர்ஸ் வேணும், பேங்கிங்கான கம்ப்ளீட் வீடியோ கோர்ஸ் வேணும்னாலும் இல்ல 3000 பிளஸ் மார்க் டெஸ்ட் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட கனிஷினா லாஜிக் ஆப்ல அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா மெண்டர்ஷிப் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. ஸோ அது வேணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிராஷ் கோர்ஸ், இந்த கிராஷ் கோர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே நான் டாபிக்கெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்றேன், என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தயவு செஞ்சு குட்டி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அக்காக்காக நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10% கண்டிப்பா இந்த பிரிலிம்ஸ்ல ஐபிபிஎஸ் கிளர்க் பிரிலிம்ஸ்ல அதுக்கான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு நோட், எனக்கு ஒரு நோட் தனியா போட்டுக்கோங்க சரியா. நோட் இல்ல அப்படின்னாலும் சும்மா ஒரு பட்ஜெட் பேப்பர் மாதிரி இந்த இந்த ஷீட்ல வச்சிருப்போம்ல, சும்மா இங்கிலீஷ்க்குன்னு தனியா வந்து நீங்க ஒரு ரஃப் நோட் மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. சோ ரஃப் நோட் இல்ல ஃபேர் நோட்டே, அந்த நோட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெய்லி இன்னைக்கு இப்போ நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கான செஷன்ஸ் நெக்ஸ்ட் மண்டே கம்மிங் மண்டேல இருந்து தான் நம்ம கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு நாள் இந்த நாள் வார் எஸ்பி அக்ரிமெண்ட் இது எல்லாத்தையுமே நீங்க இன்னைக்கு வரப்போகுது மண்டே வரப்போகுது உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் சண்டே வந்து நவ் வீடியோ வர்க் வீடியோ எஸ்பி அக்ரிமெண்ட் வீடியோஸ் இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் பேசிக்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் எல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ ரூல்ஸ் அப்படின்றது மனப்பாடம் பண்றதுக்காக இல்ல புரிஞ்சு படிக்கிறதுக்காக. ஸோ அதுல என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க கண்டிப்பா. இல்ல அப்படின்னா நீங்க ரெஃபர் பண்ணி நீங்க முன்னாடி நாள் படித்து விட்டு தான் வர வேண்டும், இதுதான் வந்து கட்டளை. ஸோ இது என்ன அப்படின்னா நான் அடுத்த நாள் வர்றப்ப கம்ப்ளீட்டா நான் டீச் பண்றது இவங்களுக்கே தெரியும், ரொம்ப குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ரொம்ப பொறுமையா தான் நான் டீச் பண்ணுவேன். பட் என்ன அப்படின்னா அடுத்த நாள் நம்ம பாக்குறப்போ இது பேசிக் கோர்ஸ் கிடையாது, பிராக்டிஸ் செஷன். ஸோ அதனால நம்ம நிறைய க்வெஸ்சன்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம ரொம்ப பொறுமையா தான் போவோம். போகணும்னாலுமே அதுக்கு முன்னாடி நீங்க படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அந்த செஷன் உங்களுக்கு ரிவிஷன் செஷன் பிராக்டிஸ் செஷனா இருக்கும், அந்த இடத்துல லேர்னிங் செஷனா அது இருக்காது. ஸோ அதனால பிராக்டிஸ் செஷன் பிளஸ் நீங்க அது எல்லாத்தையுமே இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிப்பீங்க, இன்னும் அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நல்லா மெமரைஸ் ஆகும், இன்னும் வந்து அந்த டாபிக் எல்லாம் கான்செப்ட் எல்லாமே நல்லா மெமரைஸ் ஆகும். ஸோ மண்டே இது அப்படின்னா டியூஸ்டே சிங்கிள் ஃபில்லர்ஸ் டபுள் ஃபில்லர்ஸ் ஓகே. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் படிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஃபில்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் வொக்கேப் ரொம்ப ரொம்ப முக்கியம், டெய்லி டெய்லி வொக்கேப் இருக்கணும், முக்கியமாக வொக்கேப் ப்ராக்டிஸ் இருக்கணும். அந்த வொக்கேப் ப்ராக்டிஸ்க்காக தான் டெய்லி டெய்லி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மீன் வொக்கேப்ரரி ஒரு நாள் கூட தனியாகவே நம்ம வீடியோஸ் பார்த்தோம், எடிட்டோரியல் வச்சு டெய்லி எடிட்டோரியலில் இருக்கக்கூடிய மீன் வொக்கேப்ரரி அந்த வொக்கேப்ரரியாக மீன் வொக்கேப்ரரியாக நான் கொண்டு வர போகிறேன். அண்ட் அந்த வொக்கேபுலரியும் நான் உங்களுக்கு இந்த செஷன் முடிச்சோடனே இந்த பிபிடி கூடயே வந்து அந்த மீன் வொக்கேபுலரி அட்டாச் பண்ணி நாங்கள் டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அந்த க்வெஸ்சன்ஸை நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவே மீன் வொக்கேபுலரியும் இருக்கும், நீங்கள் அடுத்து பார்க்கறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி சிங்கிள் ஃபில்லர்ஸ் டபுள் ஃபில்லர்ஸ் செஷனா அது கூடயும் மீன் வொக்கேபுலரி இருக்கும், எடிட்டோரியலோட மீன் வொக்கேபுலரி எடிட்டோரியல இருக்கக்கூடிய மீன் வொக்கேபுலரி. அண்ட் அது தவிர்த்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஆர்சி, அந்த ஆர்சி வந்து ஏன்னா ஒரு ஆர்சி நான் ரீட் பண்ணி சொல்றதுக்கு கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 20 minutes ஆகிடும். ஸோ டெய்லி ஆர்சி டீச் பண்ணிருக்க முடியாது, ஏன்னா ஆர்சின்றது நீங்க கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு புரியும், ஆன்சர்ஸ் உங்களாலே பண்ண முடியும். இதுக்கு பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்றதுக்கான ட்ரிக்ஸ் அதுக்கான தனி செஷன் இருக்கு, ஆனா டெய்லி ஒரு ஆர்சி மேண்டேட்ரி கண்டிப்பா படிச்சே ஆகணும். அந்த ஆர்சியும் க்வெஸ்சன் வித் அந்த ஆன்சர்ஸோடையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுவேன். ஸோ டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன் அந்த ஆர்சி வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியே ஆகணும், அதையும் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அடுத்த நாள் நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் அதோட ஆன்சர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான், சரி க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அடுத்த நாள் நீங்கள் படிச்சுட்டு வந்துருக்கணும், அந்த ஆர்சியை வந்து பார்த்து நீங்கள் ஆன்சர்ஸ்
கோட் வந்திருக்கணும். அந்த இதுலயே கூட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் உங்க ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் ஆன்சர்ஸ் டிஸ்பிளே பண்ணிட்டு நான் செஷனுக்குள்ள போவேன். ஸோ இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு 100% பக்காவா சொல்ல முடியும். டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் இங்கிலீஷ்க்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா பிரிலிம்ஸ்க்காக இருக்கட்டும் மெயின்ஸ்க்காக இருக்கட்டும் கவலையே படுத்த வேண்டிய, ஏன்னா இது ரெண்டுமே பிரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸா தான் கொண்டு போக போறேன். தனியா பிரிலிம்ஸ் நான் கொண்டு போக போறதே கிடையாது. அண்ட் அடுத்த நாள் வேர்ப் டென்சஸ் ப்ரோனவுன் எரர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாளே அது ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதே மாதிரி மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் நம்ம செஷன்ஸ் இருக்கும். சாட்டர்டே ரிவிஷன் செஷன். ஸோ அந்த ரிவிஷன் செஷன்ல வொக்கேபோட ரிவிஷன் இருக்கும் கண்டிப்பாக. எப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லா எடிட்டோரியல் மீன் வொக்கேபுலரி பார்த்துட்டு போனா அதோட ரிவிஷன், அண்ட் டபுள் ஃபில்லர் சிங்கிள் ஃபில்லர்ஸ் பார்த்துட்டு போமா அதுல நிறைய வொக்கேப் பார்த்துட்டு போமா அதோட ரிவிஷன். ஸோ அந்த மாதிரி ரிவிஷன் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அதுக்கு அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் இது 7-8 அதாவது நான் எதோட முடிஞ்சிருது 4-8 ஆர்சியோட செகண்ட் பார்ட் அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th அந்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல் மார்க் தான். ஸோ ஃபுல் மார்க் பிளஸ் ப்ராக்டிஸ் செஷன் இதுதான் இருக்க போகுது. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக 30 இருக்கும். இந்த 30 நான் வந்து என்னோட சார்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேறு எதுவுமே இல்லை. உங்களுடைய ஃபுல் கான்ட்ரிபியூஷன் 10% கான்ட்ரிபியூஷன். அண்ட் முக்கியமான ஒன்று நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9:00 ப்ரிலிம்ஸ்க்கான கம்ப்ளீட் ஸ்பெஷல் செஷனாக இருக்கும். அதில் எரர் ஸ்பாட்டிங், ஃபில்லர்ஸ், வேர்ட்ஸ் வேக், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், ஆர்சி, வர அந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்லேயே 2-3 பார்ட் இருக்கும். அண்ட் சின்ன ஆண்டனிங் வொக்கேப் ஃபில்லர் அதாவது ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்க இல்லையா அந்த டாபிக்ஸ் மட்டுக்குமான ஸ்பெஷல் செஷன் நாளைக்கு மார்னிங் 9:00 இருக்கும். 10:15 இருக்கிறது நாளைக்கு மார்னிங் மட்டும், 9:00 இருக்கும். நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன் சாட்டர்டே. ஸோ நாள் அடுத்து மண்டேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நான் உங்களுக்காக நான் எப்படி சொல்றது இதை நம்ம கிராஷ் கோர்ஸாக பிளான் பண்ணதை நம்ம அப்படியே வந்து உங்களுக்காக மட்டும்தான் ஃப்ரீ கோர்ஸாக மாற்றிருக்கோம். தயவு செஞ்சு ஃபுல் எஃபர்ட் போடுங்க. அண்ட் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கோர் பூஸ்டாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டீட் அஷூரன்ஸ் நான் கண்டிப்பாக தர்றேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் வேணும்னாலும் மார்க் டெஸ்ட் வேணும்னாலும் நம்மளோட கனிஷியாலஜிக்ஸ் ஆப்ல அவைலபிளாக இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் அப்படின்னா என்னோட இன்ஸ்டா ஐடி reena_0605 நீங்கள் இது காண்டாக்ட் பண்ணலாம். சில டைம் காலம் கடந்து கூட ரிப்ளை வரும் மன்னிச்சுக்கோங்க. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கு கூட விட்டுருங்க, இன்கேஸ் டிலே ஆச்சுனாலும் நான் ரிப்ளை பண்ணிடுவேன். அண்ட் அதே மாதிரி திருப்பி சொல்கிறேன் இந்த கிராஷ் கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் சேஞ்ச் கொண்டு வரும். இங்கிலீஷில் நீங்கள் கண்டிப்பாக 100% ட்ரஸ்ட் பண்ணலாம் என்ன நான் இதுக்கு உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன். ஸோ கண்டிப்பாக வந்துருங்க மக்களே. மண்டேலேருந்து கிராஷ் கோர்ஸ் நாளைக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் செஷனும் வந்துருங்க. சரி, ஆனால் வை சி யூ கைஸ்.